கொரோனா தடுப்பூசியை கொள்முதல் செய்வதற்காக 500 மில்லியன் டாலர் நிதி உதவியை அளிக்கும்படி உலக வங்கியிடம் பங்களாதேஷ் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஜனவரி மாதத்திற்குள் தடுப்பூசிகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசியை கொள்முதல் செய்யவும் சேமித்து வைக்கவும் மக்களிடம் விநியோகம் செய்யவும் 500 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்குமாறு உலக வங்கியிடம் பங்களாதேஷ் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. அக்டோபர் 22 உலக வங்கி மற்றும் பங்களாதேஷ் அரசு அதிகாரிகளிடையே நடைபெற்ற வருடாந்திர ஆய்வுக் கூட்டத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டிலேயே முதல்கட்டமாக 250 மில்லியன் டாலர் நிதியை உடனடியாக அளிக்கும்படி பங்களாதேஷ் அரசு உலக வங்கியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.